நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் மாணவிகளை தவறான வழிக்கு கொண்டு செல்ல முயன்ற குற்றத்துக்காக கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணையில் சில முக்கிய தகவல் தெரிய வந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் கணித பிரிவு பேராசிரியராக உள்ளார் நிர்மலா தேவி. கல்லூரி மாணவர்கள் சிலரிடம் பாலியல் பேரம் பேசி விஷயத்தில் தமிழகத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்று நிர்மலா தேவியின் வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து அவரை கைது செய்தனர். பின்னர் அருப்புக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்துக்கு பலத்த பாதுகாப்புடன் நிர்மலா தேவி அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவரிடம் விடிய விடிய விசாரணை நடைபெற்றது. அப்போது மாணவிகளை பாலியலுக்கு அழைக்க கூறியது நீங்கள் குறிப்பிடும் உயரதிகாரிகள் யார், இதற்கு முன்னர் இது போன்ற மற்ற மாணவிகளிடம் பேசியது உண்டா போன்ற கேள்விகளை அவரிடம் கேட்டபோது அதற்கு பதிலளித்த நிர்மலா தேவி, மாணவிகளிடம் பேசியது நான் தான், நான் பேசியது தவறாக புரிந்து கொண்டுள்ளது, கல்லூரி நிர்வாகம் இந்த விஷயத்தில் என் மீது பழி போட்டுவிட்டு தப்பிக்க நினைக்கிறது என்று தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவரிடம் மேலும் கூடுதல் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் நிர்மலா தேவி இன்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. நிர்மலா தேவி மீது பாலியல் குற்றம், தூண்டுதல், குற்றச்செயல், முயற்சி செய்தல், தகவல் தொழில்நுட்ப சட்ட பிரிவு ஆகிய மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் அவருக்கு உடன் ஜாமீன் கிடைக்காது. இதற்கிடையே நிர்மலா தேவி தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற டிஜிபி ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.